السلام عليكم ورحمة الله وبركاته ألوات أرولانم نهرات نرند أنبوديون ماهي يلام ولا الله في نار البير بوشي عالم بكندوب أنبركني مونت في نار خلي نبدي إسلامي ماركة تلما كير برا كوري سندي هنغلكم كلبي هلكم مه سرapan مريلة تليبانا وريبانا ستة ولا كنغل قرآن حديث نادي بدي لة تلي بدي تيتارا كوريا شريعة شتنغل عند نهيل شركة تنغلي أنبود بربير كندوب إنهيل شلي مريادة كوريا مولانا مولوي الحاج الحافل محمد سلطان باكوي حضرت அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எப்படி இருக்கீங்க ரமலான் மாதம் புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கணும் அது சம்பந்தமான கேள்விகளுக்கு தாங்கள் விளக்கம் தந்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் இப்ப நேற்றைய தினம் கூட ஒரு கேள்வி கேட்டோம் அதாவது நோன்பு முறியக்கூடிய காரியங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இயற்கையான காரியம் செயற்கான காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்துட்டோம் அது சம்பந்தமா வேற என்ன விளக்கம் தரீங்க செயற்கையா முறிக்கக்கூடிய காரியங்கள்ல நாம தானாகவே வாந்தி எடுக்கிறது அது மட்டும் இல்லாம இனிமா கொடுக்கிறது அது மாதிரி தலைக்கோ அல்லது வயிற்றுக்கோ போய் சேர்றது மாதிரி உண்டான குளுக்கோஸ் இந்த மாதிரி எதையாச்சும் ஒண்ணு போனா அது வயிறு வரைக்கும் போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா அதனாலேயும் நோன்பு முறிஞ்சிரும் ஒரு பீடி குடிக்கிறாங்க இந்த பீடியில ஒரு புகை இருக்குது புகையை வேண்டுமென்றே ஒருத்தர் என்ன செய்யறாரு உறிஞ்சுறாரு உறிஞ்சி உள்ள கொண்டு போறாரு அதன் மூலமாகவும் நோம்பு முறியும் இல்ல போற இடத்துல சாதாரணமா புகை இருக்குது அது அவங்களுடைய மூக்குல போனதுனால அவங்களுடைய நோம்பு முறிய போறது இல்ல இந்த மாதிரி இப்ப குளுக்கோஸ் ஏத்துறதாக இருந்தாலும் இல்ல சதை மூலமாகவோ அல்லது நரம்பின் மூலமாகவோ ஊசி ஏத்துறாங்க இந்த இதனால எல்லாம் நோம்பு முறியாது முக்கியமான இதுதான் அதிகமா நம்ம நடைமுறையில பாக்குறோம் சரி அது சிறப்பான விளக்கம் தண்ணி இன்னொரு கேள்வி என்னன்னா இஃப்தாருடைய அந்த நேரத்துல இறைவன் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த அந்த துவாக்கள் என்னென்ன என்பதைக்கு ஒரு நேருக்கு முன்னாடி பார்ப்போம் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் சரி அசத் அந்த துவாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த அந்த துவாக்கள் என்னென்ன துவாக்களை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேர் இருக்காங்க பார்ப்போம் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் இங்க வந்து துவா படிச்சிடறாங்க அப்புறம் அவங்க எல்லாம் நோன்பு தந்துறாங்க ஆனாலும் நான் தெற்கிறது இல்ல அவங்க அங்க அசான் கேட்ட பிறகு அஷதுல்லா இல்லா இல்லல்லா அஷதான முகமது ரசூல்லா சொன்ன பிறகுதான் நான் நோன்பு திறக்கிறேன் இது என்னுடைய நோன்பு கூடுமா இல்ல ஏதாவது தவறா நீங்க எனக்கு விளக்கம் சொல்லுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா அதற்கு விளக்கம் தர்றாங்க நல்ல ஒரு தன்மையா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வெளிநாட்டுல இருந்தோம் அங்க எல்லாம் பாங்கு சொன்ன பிறகுதான் நோன்பு திறப்போம் இங்க சில இடத்துல இப்ப ஆற்காடு ராணிப்பேட்டை இந்த ஏரியாக்கள் எல்லாம் முதல்ல நோன்பு திறந்துருவாங்க அதுக்கு ஏதாவது கொட்டு அடிப்பாங்க இல்லாட்டி முதல்ல வரும் சங்கு ஊதுவாங்க ஊதின பிறகுதான் பாங்கு சொல்லுவாங்க இந்த முறை இருக்குது இப்ப நான் எல்லாரும் நோன்பு திறந்தாலும் நான் கொஞ்சம் லேட் ஆக்கி அஷதன முகமது ரசூல்லான்னு வந்த பிறகுதான் நான் திறப்பேன் இது சரிதானா நான் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க பொதுவாகவே வந்து பாங்குங்கிறது நோன்புக்கும் பாங்குக்கும் சம்பந்தம் இல்லைங்க பாங்கு தொழுகைக்கு உள்ளது அதனாலதான் ஹையாலசலா தொழுகைக்காக வாருங்கள் என்றுதான் இருக்குது நோன்புனுடைய திறப்பது என்பதும் நோன்பு பிடிக்கிறதுங்கிறதும் நேரம் வருவதை கொண்டு மட்டுமே வந்துடும் அதாவது நேரம் வந்துருச்சுன்னா நோன்பு திறக்கலாம் பாங்குங்கிறது இப்போ சில இடங்கள்ல அவங்களுக்கு தொழுகை எப்போ வைக்கணும்னு நாடுறாங்களோ அப்போ பாங்கு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு உடனே இக்காமத் சொல்லுவாங்க இப்போ நம்மளே நினைக்கிறோம் ஒரு 6 மணிக்கு அசர் தொழுகத்துக்கு நினைக்கிறோம் இப்போ 6 மணிக்கு ஒரு சின்னதாக பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி நம்ம தொழுதுக்கலாம் இப்போ இந்த அடிப்படையில் பாங்கு சில இடங்கள்ல என்ன செய்வாங்க பாங்கு சொல்லி நோன்பு திறந்த பிறகு ரொம்ப லேட்டா நம்ம தொழுகைக்கு எல்லாத்தையும் அழைக்கிறதை விட முதல்ல நோன்பு திறந்துடுவோம் நேரம் வந்துருச்சுன்னா நோன்பை திறந்துடுவோம் திறந்து எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச பிறகு பாங்கு சொல்வதற்கு ஜவாபு சொல்லணும் இல்லையா இப்போ இமாம் முஅத்தின் பாங்கு சொல்றாங்க அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜவாபு சொல்லி ஆகணும் அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஜவாபு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அஷத் என்ன முகமது ரசூல்லான்னு அவங்க சொல்லும் பொழுது நம்ம மரஹபும் பி குர்ரத்தி ஐனி பிக்கு யார சொல்லலன்னு சொல்லுவோம் அது மாதிரி அஷத் என்ன முகமது ரசூல்லாவ திருப்பி சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு சாப்பிட்றதுல தடை ஏற்படும் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு தனியாக செய்ய முடியாமல் இருக்குங்கிறதுனால சில இடங்கள் பகுதிகளை என்ன செய்கிறாங்க நோன்புனுடைய நேரம் வந்துருச்சு சூரியன் மறைந்து விட்டால்
அங்க துவா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. துவா சொன்ன உடனே எல்லாரும் மக்கள் சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தொழுகைக்காக வேண்டியதானே பாங்கு இருக்குதுன்ற அடிப்படையில பாங்க லேட்டா சொல்றாங்க. இப்ப இந்த அடிப்படையில ஒரு இடத்துல நேரம் வந்ததுன்னு தெளிவா தெரியுது. அதனுடைய அடையாளம் துவாவாக இருந்தாலும் சரி, இல்லை கொட்டடிப்பதின் மூலமாக இருந்தாலும் சரி, இல்லை சங்கு இல்லை பாங்கு சொல்வதை கொண்டு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு நேரம் வந்துருச்சுன்னு உறுதிப்பட்டுச்சுன்னா நம்ம நோன்பு திறந்துக்கலாம். எந்த வித தவறும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ 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 ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய பேர் என்னவா? என் பேர் பெனாசி. சரி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. அந்த அவுராத்து புக் ஓதுறோம்ல, அந்த இது வந்து குர்ஆன்ல உள்ளதா இல்ல அந்த சூராக்கள்லாம் தனிப்பட்ட முறையில எழுதப்பட்டதா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அதுக்கு உங்களுக்கான விளக்கம் தரேன். அவுராதுகள் ஓதுறோம், அந்த அவுராதுகள்ல சில ஆயத்துகள்லாம் இருக்குது, சில துவாக்கள் இருக்குது. இது குர்ஆன்ல உள்ளதா தனியானதான்னு கேட்டிருக்காங்க. குர்ஆன்ல இருந்து சில ஆயத்துகளை எடுத்து போட்டிருப்பாங்க. உதாரணமாக சூரத்துர் ரஹ்மானு, தபாரக் அல்லதி சூரா, யாசின் சூரா, இதெல்லாம் முழு குர்ஆன்ல இருந்து எல்லாராலையும் தேட முடியாதுங்கிறதுக்காக வேண்டி சில சூராக்களை யாராவது மகரிபுல அதாவது இரவு நேரங்களில் யாசின் ஓதனா அவருக்கு பாவ மன்னிப்பு இருக்குது. தபாரக் அல்லதி சூரா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதினால் அவர் அன்று முழுவதும் உள்ள முசீபத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார், அவருக்கு நாளை ஈடேற்றம் கிடைக்கும். அது மாதிரி சூரத்து ரஹ்மானை ஓதக்கூடியவங்களுக்கு நியமத்துகள் அதிகமாக கிடைக்கும். இவ்வாறு சில குறிப்பிட்ட சூறாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. காரணம், அதை மக்கள் அதிகம் அதிகம் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்போ அதையெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க, தனியாக ஒரு சூறா ஒரு கிதாபா போடுவாங்க. அது மஞ்சள் இருக்கும், பழது இருக்கும். அவுராதுன்னு சொன்னால் தினசரி ஓதக்கூடிய துஆக்கள். இப்போ அந்த துஆக்களில் குர்ஆனுடைய ஆயத்துக்களை தனியாக போட்டிருப்பாங்க, மேலே போட்டிருப்பாங்க சூரத்து யாசின், சூரத்து ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா. ஏன்னா மகரிபு நேரத்தில் சூரத்தில் வாக்கையாவதுன்னா நம்மளுடைய வீட்டில் ரிசுக்கு தடப்படாது. அதனால தான் பெரும்பெரும் சஹாபாக்கள் தங்களுடைய மக்களுக்கு வீடு பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டியே சூரத்தில் வாக்கையாவை கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றெல்லாம் வருது. அந்த அடிப்படையில் அவுராதில் அதையும் சேர்த்திருப்பாங்க. அவுராத் என்று சொன்னாலே தினசரி ஓதக்கூடிய, நாம் தினசரி சொல்ல வேண்டிய தஸ்பீஹாத்துகள், துவாக்கள், குர்ஆனுடைய வசனங்கள். இப்போ அதுக்கு இடையில நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க, சில துவாக்கள், காலையில ஓதக்கூடிய துவாக்கள், மசனூனான துவாக்கள், சில அனுபவ ரீதியாக சில அவுளியாக்கள், நல்லவர்கள், இமாம்கள் சொல்லித்தந்த துவாக்கள் எல்லாத்தையும் சேர்த்திருப்பாங்க. அதுல எங்கெல்லாம் சூரத்து யாசின், சூரத்து ரஹ்மான் என்றெல்லாம் வருதோ அதெல்லாம் குர்ஆன்ல இருந்து உள்ளதுதான். மற்றதும் மக்பூலான நல்லவங்களால் எழுதப்பட்ட இல்லை என்றால் நல்ல இமாம்களால் அனுபவபூர்வமாக சொல்லப்பட்டது தான். அதை வாங்கும் பொழுது விசாரித்து வாங்கி கொண்டால் நல்லது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஒரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி, உங்களுடைய பேர் என்ன? ஹலோ சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன? டிவி வாலி மூலமா கம்மி பண்ணிக்காங்க. சரி, உங்களுடைய கேள்வி கேளுங்கம்மா. ஹலோ. சரி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார், வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்கு. சரி, என்ன சூறா வரலாம்? அதாவது உங்களுக்கு அதாவது நோன்பு சம்பந்தமான கேள்விகளுக்கு அதற்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்கம்மா. அது சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகமானாலும் கேளுங்க, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தருவாங்க. சரி, அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கடைநல்லூர்ல இருந்து மதீனா பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? கேள்வி வந்து அந்த திராவிட தொழுகைக்கு அப்புறம் வந்து பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசல்ல போய் பெண்கள் தொழுதாங்க. சரி, அவங்க வந்து திராவியாவுக்கு ஃபுல்லா வந்து முழு குர்ஆனையும் ஓதி 30 ஓதி முடிச்சிருந்தாங்க. எங்க வீட்டுல தொழுக பெண்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சூறா, சிறு சிறு சூறாவை நாங்க ஓதி நாங்க 20 ரக்காய்த்து பெருநாள் தொழுகை தொழுகிறோம். அப்ப அப்படி சொல்லும்போது நன்மைகள் வந்து அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமா எங்களுக்கு கிடைக்குமா? இல்ல உங்க 30 ஓடி தொழுறதுனால அங்க போனா எங்களுக்கு அதிகமா நன்மை கிடைக்குமா? அப்படிங்க கொஞ்சம் டீடைல்ஸா சொல்லணும். சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தர்றேன். உங்க ரெண்டு விஷயத்த முன்னிறுத்தி கேட்டிருக்கிறாங்க. ஒண்ணு, சில பெண்கள் த
தராவீக தொழுவதற்கும் ஈது பெருநாளுக்கும் கலைநல்லூர் போன்ற ஏரியாக்கள்ல வெளியே போய் தொழுவுறாங்க, மொத்தமா ஜமாத்தாக தொழுவுறாங்க. முழு குரானையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. நாங்கள் வீடுகள்லையோ இல்லை தச்சாலையோ தொழும் போது சில இடங்கள்ல சின்ன சூறாக்களை வச்சு மட்டுமே நாங்கள் தராவீக முடிச்சுக்கிறோம். அது மாதிரி ஈதையும் நாங்கள் சின்னதாகவே தொழுதுக்கிறோம். இப்போ நன்மையில வித்தியாசம் இருக்குமா இல்லையா? நன்மைங்கிறத பொறுத்தவரையில் அல்லாஹத்தாலா கொடுக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை மட்டும் நன்மை கிடையாதுங்க. சில இது திருப்தியாக அல்லாஹுக்கு அமைஞ்சிருக்குதான்னு நல்லா பார்ப்பான். இப்போ நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே சென்றால் ஷைத்தான் பின்தொடர்கிறான், அவனை அந்த பெண்ணையும் மற்றவர்களையும் வைத்து ஃபித்னா என்ற குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கான முயற்சிகளை அவன் எடுக்கிறான் என்றெல்லாம் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பெண்கள் வெளியே செல்வதின் காரணத்தினால் வரக்கூடிய பிரச்சனையும் அதன் மூலம் வரக்கூடிய பாவத்தையும் கவனித்து பார்க்கும் பொழுது வீட்டிலேயே இந்த ஃபித்னா இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ரெண்டு நன்மை கிடைக்குது. ஒன்று குழப்பத்தை தவிர்ந்து கொண்டதற்கான நன்மை. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு சிறப்பு சொன்னாங்க, பெண்கள் அவர்களுடைய வீட்டினுடைய உள் அறைகளிலே தொழுது கொள்வது அவர்கள் வெளியறையில் தொழுவதை விட சிறந்தது. இப்போ வீட்டினுடைய அறைகள்லேயே உள்ளறை சிறந்ததாக இருக்கும் பொழுது வீட்டை விட்டு வெளியே செல்வதை விட பாதுகாப்புகளோ ஃபித்னாக்களோ இல்லாத நிலைமையில் இருந்தால் பரவாயில்லை. இல்லை இன்னைக்கு உள்ள குழப்பகரமான காலகட்டத்தில் எல்லோரும் தெரிகிற மாதிரி மொத்தமாக சப்தமும் பெண்களுடைய சப்தம் வெளியே கேட்குற மாதிரி எல்லா இடத்துக்கும் சென்று தொழுவதை விட வீட்டிலேயே இந்த நியத்துகளோடு ஃபித்னா குழப்பம் வராமல் இருக்க வேண்டும், வீட்டில் தொழுதால் நன்மைகள் அதிகம் என்ற நியத்தோடு வீட்டிலேயே நாம் சின்ன சூறாக்களை வச்சும் தொழுகலாம், இல்லை நாம் பல சூறாக்களை எக்ஸ்ட்ரா ஓதியும் தொழுதுக்கலாம். நன்மைகள் என்பது பல விதத்தில் மாறிடும். அங்கு போனால் குரானை முழுவதும் ஓதின நன்மை கிடைக்குதுன்னா அதோட சில பிரச்சனைகளும் வருது. இங்கு பிரச்சனைகளை தவிர்ந்து கொண்டதற்கான நன்மை, வீட்டிலே தொழுததற்கான நன்மை, பிறகு நாம் குரான் ஓதியதற்காக தொழுகிறதற்கான நன்மை. பொதுவாகவே முழு குரானை ஓதி சடையுள்ள ஆக்கிற அளவுக்கு நம்ம ஓதணுண்டும் தேவை கிடையாது. காரணம் குரானை ஸ்பீடாக ஓதுவதின் காரணத்தினால் வரக்கூடிய தவறுகள் மிகைத்துவிட்டால் குரான் ஓதினால் கிடைக்கக்கூடிய நன்மையை விட அந்த தவறுகளினுடைய தீமை அதிகமாயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப காரியின் லில் குர்ஆனி. சில பேர் குரான் ஓதுறாங்க, ஒல் குர்ஆனும் எல் அனுகு, ஆனால் அந்த குரான் அவர்கள் லானத்து செய்து பதுவா செய்யுது. காரணம் அதனுடைய முறைகளை பேணாமல் எவ்வாறு ஓத வேண்டுமோ அவ்வாறு ஓதாமல் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பொடுபோக்காக ரொம்ப ஸ்பீடாக ஓதுறாங்க. அந்த மாதிரி ஸ்பீடாக ஓதுறதை விட மெதுவாக ஓதினாலே போதும். ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபி அவர்களெல்லாம் 18 மாதங்களாக சூரத்துல் பக்ரா என்ற ஒரு சூறாவையே ஓதிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் குலுகு அல்லாஹு அகது சூறாவையே திரும்ப திரும்ப ஓதியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில பேர் சொன்னாங்க, யார சொல்லல்லா இவங்க எப்போ தொழு வச்சாலும் குலு அல்லாஹு சூறாவையே திரும்ப ஓதுறாங்க யார சொல்லல்லா. அப்போ அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் நீங்கள் இப்படி ஓதுறீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால நான் ஓதுறேன். உங்களுடைய மஹப்பத், அதன் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மஹப்பத்து அதுவே உங்களை சொர்க்கத்தில் சேர்த்து விடும் என்று சொன்னாங்க. உங்க முழு குரானை கூட ஓதலை. இப்போ நம்ம ஓதக்கூடியதை அழுத்தம் திருத்தமாக மெதுவாக நாம் பிரச்சனைகள் இல்லாத முறையில் நம்மை பாதுகாப்போடு ஓதிக்கொண்டால் வேறு விதமான முறைகள் அல்ல நன்மைகளை தந்துடுவோம். அதனால் நமக்கு அந்த எந்த கவலையும் இல்லை. வீட்டிலிருந்து தொழுதாலும் நிறைவான நன்மைகள் இன்ஷால்லா கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, யார் பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? காரைக்கால் ஃபாத்திமா. சரி, உங்களுடைய கேள்வி என்னமா? அந்த நோன்பு வச்சுக்கிட்டு தலைவலிச்சா தைலம் தடவுலாமா? அதே போல ஆர் நோன்பு வைப்பாங்களே, நோன்பு முடிஞ்சு அந்த நோன்பு வந்து லேடிஸ்க்கு இல்லாதப்ப அதே மாசத்துல திரும்ப வச்சா அதுக்குள்ள நன்மை கிடைக்குமான்னு? சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தர்றாங்க. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒன்னு நோன்பு வச்சுக்கும்போது தலைவலிக்குது, அப்ப மருந்து போட்டுக்கலாமா? அடுத்தது ஆறு நோன்புல அந்த நாட்கள்ல, அந்த மொதல் ஆறு நாட்கள்ல பெண்களுக்கு நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த நன்மையை வாங்கிக்கிறதுக்காக வேண்டி வேறு நாட்களில், அதே மாதத்தில் வேறு நாட்களில் வச்சுக்கலாமா? முதல் கேள்வியை பொறுத்தவரையில் தலைவலிக்காக நம்ம மருந்து போடுறோம், மாத்திரை தான் போடக்கூடாது. மருந்து போட்டுட்டு நம்ம மூக்கால் உறிஞ்சக்கூடாது, அந்த மருந்து அப்படி உறிஞ்சி எடுக்காமல் நாம் தலைக்கு மட்டும் தேய்ச்சிக்கிட்டாலோ எந்த இடத்துல இருக்கோ அங்கே மட்டும் அந்த பகுதியில் மட்டும் தேய்ச்சி தேய்த்து கொண்டால் அதனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க.
உறிஞ்சுவது என்பது எவ்வாறு நாம் ஏற்கனவே சொன்னது போன்று பீரி குடிப்பது, சிகரெட் குடிப்பது, அது போன்று ஊதுபத்திகளை உறிஞ்சி நாமாகவே உள்வாங்கிக் கொள்வது, இதெல்லாம் நோன்பை முறித்து விடுமோ, அதே போன்று இந்த மருந்தை உறிஞ்சுவது நோன்பை முறிச்சிடும். அது இல்லாமல் நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிறதுல எந்த பாதகமும் கிடையாது. ரெண்டாவது, செவ்வால் மாதத்தில் நோன்பு வைப்பது சிறந்தது தான் வந்திருக்கதே தவிர, அது ஆரம்பத்தில் தான் வைக்கணும்னு இல்லை. ஒரு ஆள் ஆணாகவே இருக்கிறார், அவருக்கு ஆரம்பத்தில் வைக்கிறதை விட கொஞ்சம் லேட்டாக வைக்கணும்னு நினைக்கிறாரு. சிறப்புகளில் சிறந்தது ரொம்ப சிறந்ததுங்கிற வித்தியாசம் இருக்குமே தவிர, அந்த செவ்வால் மாதத்தில் ஏதாவது ஒரு ஆறு நாளில் நோன்பு வைத்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அனைத்து நன்மைகளும் கண்டிப்பாக கிடைத்துவிடும். தாராளமாக அந்த மாதம் முடிவதற்கு முன்னால் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வைத்துக் கொள்ளலாம். ஒரு பெண்ணுக்கு அந்த மாதத்தில் ஏதோ ஒன்றின் காரணத்தினால், ஒரு நிஃபாசு அதாவது பேறுகால காரணத்தினால் வரக்கூடிய இரத்தமாக இருந்து ஒரு 25 நாளே வந்துருச்சுன்னு, ஒரு 26 நாள் வரைக்கும் அந்த டேட்டாக இருக்குது. இருந்தாலும் மீதி உள்ள நாட்கள்லையும் அந்த செவ்வாலுடைய நோம்பு நீத்து வச்சு வச்சுக்கலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. இன்னொரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹ். உங்களுடைய டிவி வாலிபம் முழுமையாக கம்மி பண்ணிக்காங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க? தாராளமாக தொழுகலாம். இன்னும் சொல்ல போனா இடுப்பு வலியா இருக்கு, அவங்களால நிக்க முடியாதுன்னா உட்கார்ந்து தொழுதுக்கலாம். இல்ல, எனக்கு வந்து உட்கார்ந்து தொழுந்தா பாதி தூரத்துக்கு நின்று தொழ முடியும், ஆனால் உட்கார்ந்து தொழுதா முழுமையாக தொழ முடியும்னா ஆரம்பத்திலிருந்தே உட்கார்ந்து தொழுதுக்கலாம். காரணம், சுன்னத்தான தொழுகைகளுக்கு உட்கார்ந்து தொழுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒருவருக்கு வந்து ஒரு 10 ரக்காத்தா இருந்தால் நின்று தொழ முடியும், 20 ரக்காத்தா உட்கார்ந்து தொழுதா 20 ரக்காத்தும் தொழுத முடியும். அதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதுன்னா அவங்க தாராளமாக கீழே தரையிலேயே உட்கார்ந்து உட்கார்ந்து தொழுவதற்குண்டான முறைகளை பேணி தொழுது கொண்டால் போதுமானது. இன்னும் நல்லா தெம்பாகவே இருக்கிறாரு, அவருக்கு ஏதாச்சும் இப்படி வலி அதிகமாயிருமோன்னு ஒரு பயம் இருக்குது, அந்த காரணத்தினால், நோயின் காரணத்தினால், அந்த பயத்தினாலேயே அவர் உட்கார்ந்து தொழுகிறார் என்றாலும் கூட அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு ஆளுக்கு சக்தி இருந்து அவர் நின்று தொழுதால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அது போன்று தராவீகை பொறுத்தவரையில் 20 ரக்காத்தையும் தொழுவது சுன்னத்து மக்கதா என்ற வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தா இருக்குது. இல்லை, 20 ரக்காத்த தொழவாட்டி அவங்களால 2 ரக்காத்தான் தொழ முடிஞ்சு, கடைத்த வரைக்கும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மா லா யுதுரக்கு குல்லுகு லா யுத்தரக்கு குல்லுகு, முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக வேண்டி அதில் கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சத்தையும் நாம் இழந்து விடக்கூடாது. நம்மளால் 20 ரக்கா தொழ முடியலையே, நம்மளால் முடிந்த அளவுக்கு தொழுது கொள்ள வேண்டும். நான் சொன்னது பரிபூர்ணமாக தொழுவதற்கு நாம் உட்கார்ந்து தொழுதால் முடியும் என்றால் தாராளமாக ஆரம்பத்திலிருந்தே உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தியது. மற்றொரு நேர் இருக்காங்க, யார் பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். ஜித்தா சவுதி அரேபியால இருந்து டாக்டர் மல்லியா கேள்வி கேக்குறாங்க. ஆ, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். சவால் வாஸ்தல் இந்த ஆறு நோம்பு வைக்கிறோம் இல்லையா, சரி, அந்த அந்த ஆறு நோம்புல நேர்ச்சே உள்ள நோம்பு அதுல நாங்க நீர்த்து வச்சுக்கலாமா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அதற்கு விளக்கம் தர்றாங்க. இப்போ செவ்வால் நோம்பினுடைய ஆறு நோம்பாக இருக்கட்டும், மற்றபடி முக்கியமாக சுன்னத்தாக ரமலான் அல்லாத சுன்னத்தான நோம்புகள், ஐயாமுல் வீல் எதுவாக இருந்தாலும், அந்த நாட்களில் நம்முடைய நேர்ச்சைகளையோ நம்ம நேர்ச்சையில தாராளமாக நியத்து செஞ்சுக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யாராவது இந்த மாதிரி நியத்து செய்து கொண்டால், இது போன்று தொழுகையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க, அவங்களுக்கு தஹியத்துல் மஸ்ஜிதுன்னு ஒரு தொழுகை இருக்குது, சுன்னத்தான தொழுகை, பள்ளிவாசல்ல போனோடனே காணிக்கைக்கு தொழுகிற தொழுகை. ஆனால் அதற்கு முன்னால் இப்போ லொகருக்காண்டு முன் சுன்னத்தை தொழுகணும். ஆனால் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் தொழ முடியும்னா பள்ளிவாசல்ல போய் உட்காராமலேயே அவர் தொழுது கொண்டால் அவருக்கு ரெண்டையும் தொழுத நன்மை கிடைத்துவிடும். அதுபோன்று நன்மையான சுன்னத்தான நோம்புடைய நாட்களில் நம்முடைய கலாவான நோன்பையோ கஃபாராவான நோன்பையோ இல்லை என்றால் நேர்ச்சையினுடைய நோன்பையோ அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நாளிலேயே போய் வைத்தால் அந்த நன்மையும் சேர்ந்து கிடைத்துவிடும் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஆய்வு மூலமாக நமக்கு தெரிய வருது. இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்லித்தர்றாங்க, ஒருவருக்கு நேர்ச்சை இருக்குது, அந்த நோன்பு அவங்க அந்த நாளில் செய்கிறதுனால எந்த தவறும் கிடையாது.
காரணம் அந்த நேர்ச்சியினுடைய நோன்பாக அது அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நோன்பு வந்து சுண்ணத்தாக இருப்பதன் காரணத்தினால் அது கடமை இல்லை. இந்த கடமையும் அந்த நல்ல நாளில் செஞ்சுக்கிறார், தாராளமாக அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது செவ்வாலினுடைய நோம்புல நம்ம நேர்ச்சியையோ கலாவையோ எதையும் நம்ம நியத்தை வச்சு தொழுது நோன்பு வச்சுக்கொள்ளலாம். சரி, அது சிறப்பான விளக்கம் தண்ணியது. மற்றொரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. சரி, அது கால் கட் ஆயிருச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல துவா சம்பந்தமா சல்லா அலை சொல்லம். அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, யார் பாப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? அன்சாரி, உடுமலைப்பட்டு இருந்து கூப்பிடுறேங்க. சரி, உங்களுடைய கேள்வி என்ன? தராய் துளவும் போது 20 ரகத்துல நம்ம துளுகிறோம். சரி, அந்த தொழுகையில வந்து நமக்கு வருஷ பிரகாரம் உள்ள சூறாக்கு நமக்கு தெரியாது. அப்ப பெரிய சூறால இருந்து அலிஸ்லாம் இருந்து பிரபிநாஸ் வரைக்கும் உள்ள இடப்பட்ட சூறாக்கள் முன்பின் இல்லா முன்பின்னா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி போய் தொழுகலாமா? தனியா தொழ போது. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அதற்கு உங்களுக்கான விளக்கம் தர்றாங்க. இப்போ தராவிக பொறுத்தவரையில முழு குரானையும் ஓதித்தான் தொலைவென்று கிடையாது. அந்த அடிப்படையில நம்ம குரானை நம்ம முடிஞ்ச குரானுடைய ஆயத்துக்களை ஓதிக்கலாம். இப்போ இவங்க சகோதரர் கேட்டதுனால தனியாக நம்ம தொழுகிறோம். தொழும் பொழுது நமக்கு முழு குரானும் தெரியாதனால நாம் ஏதாவது நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் சூறாக்கள் நம்ம ஓதி தொழுகலாம்னா தாராளமாக தொழுகலாம். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், 2 ரக்காத்தாக நம்ம தொழுகும் பொழுது முதல் ரக்காத்தில் தொழக்கூடியது குரானுடைய வரிசையில் ஆரம்பமாக வந்திருக்கணும். அதாவது ஒருவருக்கு அலிஃப் லாம் மீமினுடைய 5 ஆயத்து தெரியும்னு வைங்க, சூரத்துல் பக்ராவுடைய 5 ஆயத்துகள் தெரியும். அவருக்கு சூரத்துல் பக்ரானுடைய கடைசி 5 ஆயத்துகளும் தெரியும், ஆரம்பமும் தெரியும் கடைசியும் தெரியும்னா அவர் ஆரம்பமானதை முதல் ரக்காத்திலையும் கடைசியானதை 2 ரக்காத்திலையும் தொழுதுக்கணும். அது போன்று ஆரம்பத்தில் சூரத்துல் லுஹா ஒல்லுஹா சூரா ஓதுறாரு, குல்லாவது பிரபின்னாசும் அவருக்கு தெரியும் ஒல்லுஹாவும் தெரியும் என்றால் முதல் ரக்காத்தில் ஒல்லுஹாவை ஓதிவிட்டு 2 ரக்காத்தில் குல்லாவது பிரபின்னாசை ஓதிக்கணும். இல்லை அவருக்கு ஒரு 10 ஆயத்துகள் தொடர்படியாக தெரிந்தால் அவர் ஒரு 6 ஆயத்துகளை முதலிலேயும் முதல் 6 ஆயத்துகளை முதல் ரக்காத்திலையும் மீதி 4 ஆயத்துகள் 2 ரக்காத்திலையும் ஓதிக்கணும். இந்த தர்த்தீபை மட்டும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். குரானில் எவ்வாறு வந்திருக்கிறதோ அந்த முறையை பேணி முதல்ல எது வந்திருக்கிறதோ அதை முதல் ரக்காத்திலையும் 2வது எது வந்திருக்கிறது 2 ரக்காத்திலையும் திரும்ப 2வதா வேற 2வது தொழுகை தொழும் பொழுது அந்த 2 ரக்காத்துகள் அதற்கு நாம் மேலிருந்து கூட ஓதலாம். சாதாரணமாக ஒரு முதல் 2 ரக்காத்தில் அவங்க அம்மா சூராவினுடைய 30வது ஜுசுவினுடைய 2 சூறாக்கள் எடுத்து ஓதுனாங்க கரெக்டாக வரிசை கிரமமா. 2வது 2 ரக்காத்தினுடைய ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீமினுடைய ஆரம்பத்தில் உள்ள ஒரு முதல் ஆரம்ப ஆயத்துகளையும் அதற்கு பிறகு 2வது ரக்காத்தில் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்தையும் ஓதுனா தாராளமாக கூடும். இந்த அளவுக்கு கூட நாம் தொழுது கொள்ளலாம். நமக்கு கணக்கு அந்த 2 ரக்காத்தில் தர்த்தீபை வரிசை கிரமத்தை பேணுவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தியது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இன்றைக்கு நிறைய நேயர்கள் வந்து நோன்பு சம்பந்தமாக தொழுகை சம்பந்தமாக விளக்கம் கேட்டாங்க. அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். ஜசாகுல்லாஹ் கைரான். அல்ஹம்துலில்லாஹ், அன்பான நேயர்களே, ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் நோன்பு சம்பந்தமாக நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை களைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹின் இடத்துல இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துவாவுடைய இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வில் தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.